ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கோவக்கா ஃப்ரை தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாலாம் போகிற மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு ஸ்பூனே ஊற்றி நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படி கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து ஒரு பத்துலேருந்து நிமிஷம் நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷமே கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே போறீங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துச்சு அப்படியே நம்ம கலரி விட்டுக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துச்சு பாருங்க நல்லா முறு முறுன்னு இருக்குது பார்க்கவே இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அங்கே பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு கோவக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் இது நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த முருமுறுப்பு தன்மையோட கோவக்கா ஃப்ரை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்